உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம், எங்கங்க போயிட்டீங்க? நீங்க ஆபீஸ்க்கு போலியாமே? ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் அடிச்சாங்க, நான் இன்னைக்கு வரல, அவர் மட்டும் தான் வராருன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா நீங்களும் வரலன்னு சொன்னாங்க. விக்ரம், நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்களும் போன் எடுக்கலையா? எனக்கு எதுவுமே புரியல விக்ரம். ஆபீஸ்க்கு போகாம நீங்க வேற எங்க போனீங்க? சொல்ற மகா, ஆக்சுவலா எனக்கு கொஞ்ச நாளாவே மன நிம்மதி இல்லை. மனசுல நிறைய ஏதோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்காக நான் ஒரு ரீட்ரீட் சென்டருக்கு போய் யோகா தியானம்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். லைஃப்ல கொஞ்சம் அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும்னு பாக்குறேன், அதுக்கு தான் நான் யோகா சென்டர் போய் பேசிட்டு வந்தேன். என்னது, யோகாசனம் செய்ய போறியா? என்ன ப்ரோ, ஆளே மாறிட்ட? மகா, இந்த தியானத்துக்கு நீயும் வரணும். நானும் வரணுமா? ஆமா மகா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறதா நல்லதான். அந்த தியான மையத்திலையும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சரி விக்ரம், உங்க கூட வரதுனா சந்தோஷமா எங்க வேணாலும் போலாம். என்ன ப்ரோ, திடீர்னு புதுசு புதுசா என்னென்னமோ பண்ற? இது வரைக்கும் கோயிலுக்கு வரணும்னா கூட நீ ரொம்ப யோசிப்ப, இப்ப என்னடனா தியானமயம் என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா தொடர்ந்து மனசு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தது, அதனாலதான் இப்ப திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நானும் மகாவும் போயிட்டு வரலான்னு போய் டீடைல்ஸ் கேட்டுட்டு வந்தேன். சரி. என்ன விக்ரம், இந்த தியானத்துக்கு நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போணுமா? நாங்கெல்லாம் கலந்துக்க கூடாதா? ஐயோ அம்மா, தாராளமா யார் வேணாலும் கலந்துக்கலாம். அப்போ எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து தியானத்துக்கு போலாம், எல்லாருக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்ல. நம்ம வீட்டுக்கு மறுபடியும் அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கணும்னா அதை விட வேற என்ன வேணும்? என்னது, தியானத்துல கலந்துக்கணுமா? நம்மள நல்லவனாக்கிறாய் போல இருக்க. கண்டிப்பாமா, எனக்கு ஆக்சுவலா எல்லாருமே இந்த தியானத்துல கலந்துக்கணும்னு ஆசை. ஆனா என்ன, வெளி உலக தொடர்பு எதுவுமே இருக்காது. நோ செல்போன்ஸ், நோ பிஸ்னஸ், நோ ஃபேமிலி டென்ஷன், எதுவுமே இருக்காது. பாத்துக்கோங்க, புதுசா ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ப்ரோ சொல்றத பார்த்தா நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஒரு 3-4 டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸேஷனா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு வந்துருவோம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நானும் ஐசு கூட இதுல ஜாயின் பண்ணிக்கிறோம். என்ன ஐசு, ஜாயின் பண்ணிடுமா? சரிங்க, பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, போயிடுவோம். விக்ரம், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் வரல. ஓகேவா? ஓகேப்பா, அப்படின்னா நாங்க எல்லாருமே போயிட்டு வந்தோம். ஓகேப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.